Hey everyone, what's up and welcome. So இன்னைக்கு பாத்தீனா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கிரியேட்டிவ் ஐடியான ஒரு போட்டோ எடிட்டிங் பார்க்க போறோம். So நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து எப்படி நம்மளே போட்டோ எடுத்து நம்மளே எடிட் பண்றது இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பெல்லைக்கு நாளில் போடுங்க. ஸோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். தென் அப்படியே நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட்டான வீடியோ எடிட்டிங்லாம் இருக்கும். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ளெக் பண்ணிடலாம். ஸோ ஃப்ளெக் பாயிண்டில் ஃப்ளெக் பண்ணிவிட்டு ஸோ முக்கியமான விஷயம் ஸ்விட்சை போட்டுருங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், ஸோ தூரமாக நம்ம வந்து மொபைல் வச்சிடலாம். ஸோ தூரமாக நம்ம மொபைல் வச்சுட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துக்கலாம். சப்போஸ் அப்படி உங்களுக்கு யாருமே போட்டோ எடுக்க முடியலனா, ஸோ நீங்க வந்து வீடியோ வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு தூரமா வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஸோ இப்படி போஸ்ட் கொடுத்துட்டு நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தோம்ல, ஸோ நம்ம அந்த போட்டோ வந்து நம்ம வந்து ஸோ நம்ம கிராப் டூல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஸோ கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த போர்ட்ரேட் மோட்ல நீங்க கிராப் பண்ணி வச்சுட்டு ஸோ நம்ம வந்து இப்போ பேக்ரவுண்ட் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ட்ரா டூல கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணி நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். A few moments later. So background remove பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இங்கே ட்ரீ டாட்டை கிளிக் பண்ணி நம்ம வந்து இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கலாம். நார்மல் அதாவது இந்த இந்த பேக்ரவுண்டை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் இப்போ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அப்போ தான் பார்க்க நேச்சுரலாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கும். இந்த பேக்ரவுண்டை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா கிளிக் கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணி திருப்பி நம்ம வந்து ட்ராப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ போர்ட்ரேட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் கொடுத்துக்கலாம். கிளிக் கொடுத்துட்டு இங்கே ரீசைஸ் இருக்கும். ஸோ ரீசைஸில் போயிட்டு 3098 டைப் பண்ணுங்க. 3098 டைப் பண்ணிவிட்டு ரீசைஸ் கொடுத்துருங்க. ஸோ அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போது நம்ம பேக்ரவுண்ட் நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம்ல மாடலை, ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாடல் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா ஸ்க்ரீனோட நல்லா பெருசு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஸோ மாடலே கிளிக் பண்ணிக்கோங்க. மாடலில் கிளிக் பண்ணி லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க மாடல். ஸோ ரெண்டு வந்துருச்சா, ஸோ அதே மாடலுக்கு மேலே வந்து பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் பண்ணிவிடுங்க. மேட்ச் பண்ணிவிட்டு ஸோ மூவ் டவுன் கொடுத்துருங்க. ஸோ பேக்ரவுண்டில் போயிடும். ஸோ எதுக்கு மூவ் டவுன் பண்ணுறேன்னா, ஸோ நம்ம வந்து ஷேடோ க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போது ஷேடோ பார்த்தீங்களா சூப்பராக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே அட்ஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு லைனை வந்து ஃபுல்லாகவே 100 வச்சுருங்க. 100 வச்சுட்டு இப்போது இரேஸ் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த சுவிட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுன்னா இரேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபுல்லாக நம்ம ப்ரஷ் கொஞ்சம் ஃபுல் பண்ணிக்கலாம். இரேஸ் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரஷ்ஷை மட்டும் இரேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பார்க்க கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்கும் உங்களுக்கு. நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். ஸோ டூல்ஸை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி ஸோ லைட்டாக பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரவுண்ட் ஒரு 10 வச்சுட்டு ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து அரவுண்டு ஒரு சேம் ஒரு 7 வச்சுக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் வந்து லைட்டாக டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணிவிட்டு ஹைலைட்டும் லைட்டாக நம்ம டவுன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷேடோ வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அரவுண்ட் ஒரு 7 வச்சுட்டு ஸோ நம்ம கிளாரிட்டி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அரவுண்ட் ஒரு 5 வைங்க, 5 or 6 வச்சுட்டு ஸோ டெம்பரேச்சரை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் வந்து அரவுண்ட் ஒரு -2 or 3 வைங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸோ நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். ஸோ டன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல லைட்டாக மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம டூல்ஸை கிளிக் பண்ணி ஸோ கொஞ்சம் க்ளோனுன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரஷ்ஷை நான் வந்து கொஞ்சம் பிரித்து பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே வந்து அழிச்சிடும். ஸோ நம்ம இங்கே டன் கொடுத்துக்கலாம். டன் கொடுத்துட்டு நம்ம வந்து இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ லைட் ரூமில் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போது டைரெக்டாக என்ன பண்ணலான்னா, ஸோ நம்ம டெம்பரேச்சரை கிளிக் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சரை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் டூலை கிளிக் பண்ணிக்கலாம்.
கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எல்லோவுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க, எல்லோ டோனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ வியூவியை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரீனிஷில் வர மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம க்ரீன் கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பக்கம் இந்த க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை வந்து லைட்டாக டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக வந்து லூமினஸை வந்து லைட்டாக டவுன் பண்ணுங்கள். ஸோ டவுன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து ஆரஞ்சு டோனை செலக்ட் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ லைட்டாக ஜூம் பண்ணி ஸோ நம்ம லைட்டாக சேச்சுரேஷன் லைட்டாக மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணி நம்ம லூமினஸ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெட் கலரை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம லூமினஸ் வந்து கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம், சேச்சுரேஷனை வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ளூ கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி நவுத்திக்கலாம். அப்புறம் சேச்சுரேஷனை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ லூமினஸ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ சேம் ப்ராசஸ் இதுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ டன் கொடுத்துருங்க. ஸோ டன் கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஸோ வைப்ரன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வைப்ரன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒரு 46 கிட்ட. ஸோ அப்புறம் மைனஸ் பண்ணிவிடுங்க. ஸோ லைட்டாக சேச்சுரேஷன் மைனஸ் பண்ணிவிட்டு 14 கிட்டே வச்சுட்டு ஸோ டெம்பரேச்சரை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஸோ செட் பண்ணிக்கலாம். ஸோ அரவுண்ட் ஒரு +5 கிட்டே வச்சுக்கோங்க. ஸோ டின்ட்டு எடுத்துட்டு ஸோ -2 கிட்டே வச்சுடுங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். எஃபெக்ட் உள்ள கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் ஒரு 25 வச்சுட்டு ஸோ நம்ம கிளாரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து ஸோ பிக்னிட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். பிக்னிட்டி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபெதரும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபெதர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிட் பாயிண்ட் வந்து ஸோ 34 கிட்டே வச்சுக்கலாம். தென் கொடுத்துட்டு நம்ம ஹைலைட் லைட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் ஷார்ப்னஸ் டூலில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ப்னஸை கிளிக் பண்ணி 60 கிட்டே வச்சுட்டு ஸோ மாஸ்கிங் அப்ளை பண்ணிக்கலாம். நாய்ஸ் டிடெக்ஷன் வந்து ஃபுல்லாக இருக்கட்டும். அப்புறம் டீட்டெயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர் ஸ்னைட் டிடெக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ டீட்டெயில் லைட்டாக அப்புறம் ஸ்மூத்னஸ் ஃபுல்லாக. ஸோ இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கலாம். ஸோ இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இப்போ என்ன பண்ணலான்னா அடுத்து ஸோ நம்ம வந்து செலக்டிவ் டூலை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வைங்க. ஸோ இந்த மாதிரி கிரில்டு வச்சிங்கன்னா ஸோ நம்ம கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் சூரியகாந்தி பூவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எக்ஸ்போசர் வந்து லைட்டாக டவுன் பண்ணுங்கள். ஸோ ஹைலைட் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ டன் கொடுத்துருங்க. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ நீங்கள் இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. லைட் ரூமில் சேவ் பண்ண இமேஜை நீங்கள் பிக்ஸ்ஆர்ட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் எடிட்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஒரு PNG ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த PNG பார்த்தா லிங்கில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இங்கே கீழே நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸோ பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஃபோட்டோ லைட்டாக ஜூம் பண்ணி அந்த சார்ஜரோட பாயிண்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஸோ ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நேச்சுரலாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ அப்படி நேச்சுரலாக இல்லைனா ஸோ லைட்டாக நீங்கள் வந்து சின்னத் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சின்னத் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஓகே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது, நம்ம லைட்டாக வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போது சார்ஜரை வர இந்த சிம்பிள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஸோ ஆட் பண்ணியாச்சு. சேம் வந்து நம்ம வந்து கீழே வந்து பிளெண்டிங் மோடை வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து நடுவில் இங்கே வச்சிடலாம். ஸோ லைட்டாக சின்னது பண்ணி வச்சுட்டு இப்போது வந்து பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டண்டர் ஒரு PNG ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக சின்னது பண்ணிக்கலாமா? ஓகே நம்ம வந்து ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. சேம் பார்த்திங்கன்னா நம்ம பிளெண்டிங் மோடில் போய்ட்டு இங்கே ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் குட்டி பண்ணிவிட்டு ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக நம்ம டவுன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே இப்போ நம்ம பிக் வந்து ஸோ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க க்ளவுட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ நம்ம ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணி நம்ம வந்து க்ளவுட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஸோ பெருசு பண்ணிவிடுங்க. பெருசு பண்ணிவிட்டு
ஸோ இது லைட்டாக வந்து இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஸோ இரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம இரேஸ் ரூலை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ஹார்ட்னஸ் வந்து ஜீரோவில் வச்சுட்டு ஸோ இதை நம்ம லைட்டாக வந்து ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா நம்ம லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துட்டு திருப்பி நம்ம இரேஸ் டூலை கிளிக் பண்ணி ஸோ இன்வென்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இன்வென்ட்டை கிளிக் பண்ணி ஸோ இதை ஃபுல்லாக நம்ம வந்து இரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரீஸ்டோரை கிளிக் பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து லைட்டாக அந்த வர மாதிரி ஸோ நல்லாயிருக்கும் பார்க்க. டன் கொடுத்துட்டு இப்போ லாஸ்ட்டாக ஒரு பிஎன்ஜி ஒன்று ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணியாச்சு. நம்ம சேம் பார்த்தீங்கன்னா ஸோ பிளெண்டிங் மோடில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக பெருசு பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும். ஸோ நம்ம டன் கொடுத்துக்கலாம். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சின்னா ஒரு லைக் ஒன்று கொடுத்துங்க. ஸோ அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோ எடிட்டிங்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நாளைக்கு ஒரு நியூ எடிட்டிங்கோட சந்திக்கிறேன். தென் அது வரைக்கும் பாய்.